மஞ்சுமல் பாய்ஸோட தெலுங்கு வெர்ஷன் April 6 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. அசோக் செல்வனோட பொன்னொன்று கண்டென் படத்துக்கான டீசர் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு இந்த படம் டைரக்டா டெலிவிஷன்ல பிரீமியர் ஆகும். April 14 மதியம் 2 மணிக்கு கலர்ஸ் தமிழ்ல பிரீமியர் ஆகும். பிரியாவி டைரக்ஷன்ல, அசோக் செல்வன், வசந்த் ரவி, ஐஸ்வர்யா லட்சுமி நடிக்கிறாங்க. யுவன் மியூசிக் பண்றாரு. படே மையன் சோட்டே மையனோட தமிழ் ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு April 10 மூவி ரிலீஸ் ஆகும். கேம் சேஞ்சரோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிட்டு சாங் எனக்கு அவரேஜா தான் இருக்கு. சாங் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சங்கர் டைரக்ஷன்ல ராம்சரண், கேராத்வானி, எஸ் ஜே சூர்யா, சமுத்திரகனி, சுனில் நடிக்கிறாங்க. தமன் மியூசிக் பண்றாரு. மூவிக்கு என்ன ஷூட்டிங் இன்னும் போய்கிட்டு இருக்கு. அரண்மனை 4 மூவில இருந்து ஒரு புது போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஏப்ரல்ல படம் வரும்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கரெக்டான ரிலீஸ் டேட் அப்டேட் சீக்கிரமே வந்துடும். ஸ்டார் மூவில கவின் அவருக்கான டப்பிங்கே முடிச்சுட்டாரு. மூவி சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. ஜேசன் சஞ்சய் எடுக்க போற படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு படமா இருக்கும். அதுவும் கிரிக்கெட் பேஸ்டு படமா இருக்க வாய்ப்பு அதிகம்னு ஒரு நியூஸ் இப்போ போகுது. கன்ஃபார்ம் ஆகுதானே வெயிட் பண்ணி பார்ப்போம். விடாமுரிச்ச படத்துக்கான ஷூட்டிங் April 2 இல்ல 3 ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க. ஆல்ரெடி மூவிக்கான ஷூட்டிங் ரொம்ப தள்ளி போயிட்டு எந்த டைம் அது ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுதானு பார்ப்போம். ஷூட்டிங் இப்படி தள்ளி போயிட்டே இருந்துச்சுன்னா படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிறதே கஷ்டம். தி கோட் மூவிக்கான ஃபைனல் ஷெட்யூல் அடுத்த மாதம் ரஷ்யால ஆரம்பிக்க போகுது. மோஸ்ட்லி ஏப்ரல்ல படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சிடும். இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல படம் ரிலீஸ் ஆகும். தலைவர் 171 டைட்டில் டீசர் April 14 வரப்போதுன்னு சொல்றாங்க. இது உண்மையா? கோட் ஆகஸ்ட்ல வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கோட் ஆகஸ்ட்ல வர வாய்ப்பு இருக்கு. இந்த தலைவர் 171 அப்டேட் இருக்குல்ல, அதுல என்ன ஸ்பெஷல்னா, நான் சொன்ன அப்டேட்ட என்கிட்டயே சொல்லி இது உண்மையானு கேக்குறீங்க பாருங்க. அதான் ஸ்பெஷல். அங்க நிக்கிறீங்க நீங்க. இந்த அப்டேட் நான் தான் நண்பா ஃபர்ஸ்ட் சொன்னேன். அடுத்த மாசம் டைட்டில் டீசர் வர சான்ஸ் இருக்குன்னு. சோ வர சான்ஸ் இருக்கு, ஆனா கன்ஃபார்மா வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஷூட்டிங் இப்போ ஜூனுக்கு தள்ளி போயிட்டு அதனால இந்த டைட்டில் டீசர் வர 50% தான் இப்ப சான்ஸ் இருக்கு. தலைவர் 171 அப்டேட் வரலனா அதுக்கு பதில் அப்டேட் வரும். சோ 50% இங்க 50% அங்க. காட்ஸ்பாட் ட்ரெய்லர் பாத்தீங்களா? உங்களுக்கு இது பிடிச்சதா? இதோட செகண்ட் ட்ரெய்லர்ல இத பத்தி நெகட்டிவா வந்த கமெண்ட் எல்லாம் போட்டு டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர்னு சொல்றாங்க. இத பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ட்ரெய்லர் பார்த்தேன், எனக்கு ட்ரெய்லர் பெருசா பிடிக்கல. ஆனா இவங்க சொல்ற மாதிரியும் பார்க்கணும். ட்ரெய்லரை வச்சு படத்துக்குள்ள என்ன இருக்குன்னு முடிவு பண்ண முடியாது. சோ படம் வரட்டும் பார்ப்போம், அப்போ நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இந்தியன் 2 அண்ட் ராயன் May 16 கிளாஷ்னு சொல்றாங்க. இது உண்மையான கேக்குறீங்க? இப்போதைக்கு பிளானிங் தான் போகுது, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சோ இந்த மூவிஸ் ரிலீஸ் ஆகுறது இன்னும் முடிவாகல. தனஜயன் ஸ்டுடியோ கிரீனோட சிஓ ஞானவேல் ராஜாலாம் சொல்றேன்ல, அது யாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இவர் இப்பதான் சினிமாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு போல. அதான் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குல்ல, அதோட ஓனர் தான் ஞானவேல் ராஜா, அதோட சிஇஓ தனஜயன். இப்ப கங்குவாக்கு யூவி கிரியேஷனும் ஸ்டுடியோ கிரீன் தான் ப்ரொடியூசர். ஸ்டுடியோ கிரீன் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மூவிஸை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. தலைவர் 171 இந்த வருஷம் வருமா இல்ல அடுத்த வருஷம் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் தள்ளி போயிட்டு சோ அடுத்த வருஷம் தான் படம் வரும். ஜில்லா படம் ஹிட்டா ஃபிளாப்பானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் ஹிட்டு தான். சுந்தர்சி அக்ஷய்குமார் படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த நியூஸ் நானும் கேள்விப்பட்டேன். சுந்தர்சி ஹிந்தில ஒரு படம் பண்ண போறதா, ஆனா இதை பத்தி அனௌன்ஸ்மெண்ட்டோ அப்டேட்டோ எதுவும் வரல, நான் வரும்போது சொல்றேன். லியா ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை கோட்டு பிரேக் பண்ணுமான்னு கேக்குறீங்க. லியா அளவுக்கு எதிர்பார்ப்பு அங்கே ஏத்துனாங்கன்னா பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. சிங்கம் 4 பத்தி கேக்குறீங்க. இது வர வாய்ப்பு இருக்குன்னு தான் நியூஸ் போய்கிட்டு இருக்கு. ரீசெண்டா ஹரியா சொன்னதா சொல்றாங்க. இதை நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்றேன், சிங்கம் 4 ஃபியூச்சர்ல வர சான்ஸ் இருக்குன்னு. சோ அதே தான் இதுவும், ஃபியூச்சர்ல சிங்கம் 4 வர வாய்ப்பு இருக்கு. ரத்னம் படத்தை ஹரி இப்ப முடிச்சுட்டு அடுத்து கார்த்திக் கூட ஒரு படமும் சூர்யா கூட ஒரு படமும் பண்ண போறாரு. அதுல சூர்யா கூட பண்ற படம் சிங்கம் 4 கூட இருக்கலாம். சிம்பு யுவன் காம்போ மறுபடியும் வருமா? சிம்பு அனிருத்து காம்போ வருமா? தமிழ்ல வந்த ஃபர்ஸ்ட் அனிமேஷன் படம் எதுன்னு கேக்குறீங்க. இனிமே நாங்க தானே ஒரு படம், நான் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல்ல எல்லாம் போடுவாங்க, அதான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல வந்த அனிமேஷன் படம். சிம்பு யுவன் காம்போ, சிம்பு அனிருத்து காம்போ கண்டிப்பா ஃபியூச்சர்ல வரும். சூர்யா 43 பத்தி கேக்குறீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி புறநானூறு தள்ளி போயிட்டு, சோ அதுக்கு பதில் வேற படம் தான் இப்ப நடக்கும். கருணா வாடிவாசல் எல்லாம் இருக்கு, ஆனா எக்ஸாக்டா இந்த படத்துக்கு கொடுத்த டேட்ல ரவிக்குமார் படம் பண்ண வாய்ப்பு அதிகம். பிரதீப் ரங்கநாதனோட அடுத்த மூவியை கேக்குறீங்க. டைரக்ஷன் பத்தி இல்ல ஆக்டிங் பத்தி கேக்குறீங்களான்னு தெரியல. டைரக்ஷன்னா பண்ண டைம் ஆகும். ஆக்டிங்ல இப்ப LIC படத்துக்கான ஷூட்டிங் போகுது. இந்த வருஷம் மூவி ரிலீஸ் ஆயிடும். ஜீனி கேரக்டர் ஜெயம் ரவிக்கு சரி வருமா? இந்த படம் 1000 கோடி வருமானு கேக்குறீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, ஜெயம் ரவிக்கு செட் ஆகும். தக் லைஃப்ல STR நடிச்சா அப்ப STR 48 எப்படி பண்ண முடியும்? கெட்டப் சேஞ்ச் ஆகுமேனு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெண்டுத்துக்கும் ஒரே கெட்டப்ல வர மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கில்லி ரீரிலீஸ் வருமா வராதானு கேக்குறீங்க. கண்டிப்பா வரும், இன்னும் டேட்டை அவங்க முடிவு பண்ணல. ஃபர்ஸ்ட் ஒரு டேட் சொன்னாங்கல்ல, அது ஃபேக்கு, வேற டேட்டு சீக்கிரமே சொல்லுவாங்க. சம்மர் ரிலீஸ் மூவிஸே கேக்குறீங்க. நிறைய மூவிஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை, நான் அனௌன்ஸ் பண்ணதான் சொல்றேன். தீயவர் குலைகள் நடங்க எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேக்குறீங்க. இன்னும் அவங்க சொல்லல, டேட்டு சொன்னதை நான் சொல்றேன். இந்த படம் பத்தி எந்த அப்டேட்டுமே இன்னும் அவங்க கொடுக்கல. சூர்யா சங்கர் கம்போ பத்தி கேக்குறீங்க. இந்த கம்போ சீக்கிரமே நடக்கும், இது வெளிப்படையா இருக்கதான் வாய்ப்பு அதிகம். மஞ்சுமல் பாய்ஸ் ஓடிடி அப்டேட்டை கேக்குறீங்க. April 5 வரப்போறதா சொல்றாங்க, ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பேன் April 6 தெலுங்குல வரப்போகுதுன்னு. அப்படி இருக்கும்போது எப்படி ஓடிடியில விடுவாங்கன்னு ஒரு டவுட் இருக்கு. சோ கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் சொல்றேன். வில்லம்பு படம் ஹிட்டா ஃபிளாப்பானு கேக்குறீங்க. இது ஹிட்டு தான்.
தனுஷ் அருண் மாதேஸ்வரன் காம்போல ஒண்டர் பார் பிலிம்ஸுக்கு ஒரு படம் பண்றதா சொன்னாங்க. அது என்னாச்சுன்னு கேக்குறீங்க. இளையராஜா படத்துக்கும் அருண் மாதேஸ்வரன் தான் டைரக்டர், ஆனா அதுக்கு ப்ரொடியூசர் வேற. சோ ஒண்டர் பார் பிலிம்ஸுக்கான படம் வேற, இது வேற. தனுஷ் அருண் மாதேஸ்வரன் காம்போல இளையராஜா இல்லாம வேற ஒரு படம் வரும். இன்னைக்கு ரெண்டு பேரும் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லிருக்கீங்க, ரெண்டு பேருக்கும் ஹாப்பி பர்த்டே. அண்ட் என்ன பத்தின பர்சனல் க்வெஸ்சன் ஒரு சிலர் கேக்குறீங்க, அது சொல்லி உங்க டைம் நான் வீணடிக்கல. என்ன பத்தி இனிமே கேட்டீங்கன்னா வீடியோ கடைசியில இது மாதிரி போடுறேன். இன்னும் நிறைய மூவிஸ்கான் அப்டேட்டை கேட்டிருக்கீங்க, இந்த மூவிஸ்கான் அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.